இந்த ஊழல் பெருச்சாளிகள் எல்லாமே அழிக்கப்பட்டாங்கன்னா இந்த தமிழகம் வந்து திருந்தும் அதே மாதிரி இந்த கிணற்று தவளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த வெளி உலகம் தெரிஞ்சதுன்னா இந்த தமிழகத்தை தாண்டி தேசத்தை நேசிக்கக்கூடிய எண்ணம் தான் ஒரு ஊழல் இல்லாத கட்சிகள் வந்து அவங்களுக்கு தெரியும் பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க தீவிரமா பிரச்சாரம் எல்லாம் மேற்கொண்டாங்க அதை சொல்லல பிரச்சாரத்தை பத்தியோ இல்லது தீவிரமானது அப்படின்னு பார்த்தா இவங்கெல்லாம் கால தவளை மாதிரி தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை விட அதிகமான கூச்சல் தான் இந்த பிரச்சாரத்தில் மோடி மோடி என்று வரவேற்றால் நாங்கள் போடி போடி என்று சொல்லுவோம்னா அவருடைய மென்டாலிட்டி பாத்துக்க அவ்வளவுதான் திமுக ஒரு பான சோத்துக்கு அந்த ஒரு சோறு பதவிய ராசா வந்து ஒரு ஊழல் பெருச்சாலி

தமிழகத்திற்கு நீட் தேர்வு வேண்டாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்கார் பாஜக நிறைவேற்றும் இவங்கள வந்து தலைவர்களாக வந்தது குறிப்பாக என்ன மாதிரி நீலகிரியிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு பெருமை அவமானம் ஏன்னா இவரை தான் சொல்லணும் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டால் திருப்பி திருப்பி இவரை தான் சொல்லணும் இவர் கேன்டீனுக்கு சாப்பாடு போகிறவர் சாப்பிட போகிறவர் பிரதம மந்திரிக்கிட்ட திட்டங்களாக வகுக்காம திட்ட போகிறவர் இப்போவே அந்த கற்பனையில் மிதந்துக்கிட்டு இருக்கிறார் இவ்வளோ சில்லறத்தனமானவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் எல்லாமே மக்கள் எல்லாமே தள்ளி விட்டுட்டாங்க தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சபிதா போஜன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் திருமாவளவன் அவர்கள் ஒரு மேடையில் பேசியிருக்காரு மழைக்காலத்து தவளை போல வந்து அண்ணாமலை தேர்தல் நேரத்தில் வந்து கூச்சல் போட்டுட்டு இருந்தாரு ஆனால் தமிழகத்தில் வாங்கினது வந்து நாற்பதுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு தராதரமற்ற மக்களிடமிருந்து தரமான வார்த்தைகளை எதிர்பார்த்தாதான் தப்பு அந்த வகையில் திருமாவளவனுடைய கட்சியே கட்ட பஞ்சாயத்து கட்சி பேர் வாங்கின ஒரு கட்சி அந்த கட்ட பஞ்சாயத்து கட்சியோட கட்ட பஞ்சாயத்து தலைவர் தான் திருமாவளவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்க கிட்டேருந்து நீங்கள் வந்து ஒரு டீசன்சியான எந்த வார்த்தைகளுமே நீங்கள் முதல்ல எதிர்பார்க்க முடியாது இன்னொன்று என்னன்னா பேசிய வார்த்தைகள் என்ன தவறு இருக்கு மழைக்கால தவளைகளை போல அப்படின்னு சொல்லி அவரு மழைக்கால தவளைகள்ங்கிறது வந்து ஒரு நல்ல உதாரணமோ உருவகமோ கிடையாது ஏன்னா அதை யாரும் விரும்பல இல்ல அந்த அளவுக்கு பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க தீவிரமா பிரச்சாரமெல்லாம் மேற்கொண்டாங்க பிரச்சாரத்தை பத்தியோ இல்லது தீவிரமானது அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் ஆஹ் இனப்பெருக்க கால தவளை மாதிரிதான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதை விட அதிகமான கூச்சல் தான் இந்த பிரச்சாரத்துல எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்காக இவங்களை அந்த மாதிரி சொல்ல முடியுமா அதாவது அவ அவங்க என்னன்னா பொதுவா தவளையுடைய சத்தம் யாருக்குமே அந்த அளவுக்கு பிடிக்காத ஒரு அதை ஒரு இறைச்சலா வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனால அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அல்லது அவர்களுடைய நம்பிக்கையை வந்து கொச்சைப்படுத்துற விதமா தான் இவர் மழைக்கால தவளைன்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை கிணற்று தவளைகளா தமிழ்நாட்டு மக்களை அவங்க வச்சிட்டு இருக்கிறதுனால அந்த கிணற்று தவளை தவளைகளாவே தமிழகத்தினுடைய மக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அண்ணாமலையை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு மழைக்கால தவளையாக தெரிஞ்சிருக்கலாம் இதிலிருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த தமிழகத்தில் இருக்கின்ற அண்ணாமலை என்பவர் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு குடிமகன் அவங்கள பொறுத்து மட்டும் குறிப்பாக இந்த திராவிட கழகங்கள் அதனுடைய இது போல கட்ட பஞ்சாயத்து கூட்டணிகளை பொறுத்து மட்டும் இந்த தமிழக மக்களே தவளைகள் தான் கிணற்று தவளைகள் தான் இதை தாண்டி அதை யோசிக்கவோ சிந்திக்கவோ விடமாட்டாங்க நாற்பதும் வந்த உடனே அவர் அதை வந்து கிராண்டட் அது வந்து ஆமா அப்படின்னு அங்கீகரிக்கிறாரு தவளைகள் தான் பரவாயில்ல இந்த கிணற்று தவளைகளுக்கு தலைவனாக எங்கள் தலைவர் ஒரு தவளையாக இருக்கிறது நாங்கள் பெருமைப்படுறோம் கட்ட பஞ்சாயத்து கட்சிக்கு தலைவராக இல்லாமல் இருக்கிறதுலையும் நாங்கள் பெருமைப்படுறோம் இவர் இப்படி பேசிட்டாருன்றதுக்காக இவரை திருப்பி தரக்குறைவாக பேசுகிற அளவுக்கு எங்களுடைய கட்சியும் கட்சியினுடைய தொண்டர்களும் அளவுக்கு இன்னும் நாங்கள் தரம் தாழ்ந்து போகவில்லை ஆனால் இதை வந்து தோல்வி தோல்வி அப்படின்னா இவங்க இரண்டு தேர்தல்களுக்கு முன்பு சுழியம் வாங்கும் பொழுது இவர்களுக்கு எப்படி அத தோல்வின் அவர் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அவங்க மனநிலை இருந்ததோ அப்படிதான் அப்போ இப்போ வந்து ரெண்டு தடவை தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க இல்லையா அதற்கு முன்னும் அவங்களுடைய சீட் எத்தனை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்ப இலக்கு வச்சிருக்காங்க கோவையில் இருக்கட்டும் அவர்கள் பேசுறாரு மைனாரிட்டி திமுக என்று ஜெயலலிதா அம்மையார் அவர்களால புகழ் வாங்கினவங்க தான் மைனாரிட்டி திமுக தான் முப்பதுல இருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி சொல்லி ஒரு நாட்டையே திரட்டி ஒரு கூட்டணியா வச்சுக்கிட்டு ரோட்ல போற வர கட்சி எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு அவங்க கூட கூட்டணியா வச்சுக்கிட்டு பெற்ற வெற்றியை வந்து கொண்டாட முடியாது அதுவும் திருமாவளவன் போன்று இருக்கிறவங்க எல்லாம் என்ன இத்தனோண்டு இத்தனோண்டு ஒரு பானை அது ஒரு ஓட்ட விழுந்த ஒரு பானை அதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து அவர் ஒரு பெரிய தலைவராக அவர் வந்து அவர் தான் பெனாத்திக்கிட்டு இருக்கணும் அவருடைய மரியாதை என்னங்கிறது பல மேடைகளில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது தன்னுடைய மரியாதை தான் இப்படி தவள மாதிரி அவர் கத்திக்கிட்டு இருக்கிறத வச்சு அவரால் கூட்டணி வச்சு ஒரு இடத்துல இருந்து தான் நிற்க முடிஞ்சதே தவிர அவர் ஒரு பெரிய தமிழகத்தினுடைய தலைவராக எந்த மக்களுமே க கருதலை ஆனா அண்ணாமலை என்கின்ற ஒரே ஒற்றை மனிதனுடைய பிரச்சாரத்திற்கும் அந்த ஒற்றை மனிதனுடைய ஆளுமைக்கும் இத்தனை வாக்கு சதவீதம் வந்திருக்கு இப்படியே அவரை தனித்து அவங்க அவங்களுடைய திருமாவளவனை தமிழகத்துல தனித்து போட்டியிட சொல்லுங்க அதுக்கப்புறம் தவளையாறு முதலையாறுங்கிறது அவருக்கு தெரியும் இவர்களெல்லாம் முதலைகள் தானே மக்களினுடைய சொத்துக்களை அப அபகரிப்பதற்கும் அவங்களை ஏமாற்றுவதற்கும் தமிழினம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய நம்பிக்கையை சீர்குலைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடுவதற்குமாகவே இருக்கு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த கூட்டமெல்லாம் அந்த மாதிரியான கூட்டம் அது எந்த வகையிலுமே எங்களுடைய தலைவருடைய மாண்பை வந்து பாதிக்காது கோவையில முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு எங்களுடைய இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்ப நாங்க நோக்கி ஓடிட்டு இருக்கோம் நாடாளுமன்றத்துக்கு நாங்க நாற்பது நாற்பது வெற்றி பெற்றுட்டோம் நாடாளுமன்றத்துல என்ன நடக்க போகுதுன்றத லெட் வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு விஷயத்த வந்து பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் ஜெயிச்சுட்டாங்க சில வாக்குறுதிகளை சொல்றாங்க சில என்ன ஒரு மசோதா நிறைவேற்றினாலையும் இவங்க ஆதரவு உங்களுக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் இல்லை அதாவது அது சம்பந்தமாக அதாவது பல வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்து ஜெயிச்சுட்டாங்க மற்ற கட்சிகள் இப்ப பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் என்ன பண்ணுவோம்னா ஜெயித்த உடனே கொடுத்த வாக்குறுதிகள் என்ன நாம தான் அரசியல் மேடையில் நிற்கிறோம் இந்த மாநிலத்திற்கு நாம் முதல்வர் அல்லது இந்த தேசத்திற்கு நாம் பிரதமர் நமக்கான கடமைகள் என்ன இந்த அமைச்சகத்திற்கு நாம் மந்திரி இந்த ஒரு அமைச்சராக நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன இந்த ஐந்து வருடங்கள் நாம் எப்படி வந்து செம்மையாக ஆட்சி செய்ய வேண்டும் இதுதான் பொதுவாக ஒரு நல்ல கட்சிக்கு இருக்க இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய கொள்கை அல்லது அவர்களது அனுபவ அனுபவத்தால அவங்க செய்யக்கூடிய செயல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் தேர்தலை மட்டும்தான் அவங்க யோசிப்பாங்க இப்ப தான் ஆளும் கட்சி இவர்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் முடிந்தவுடனே அவருடைய கவனம் எல்லாமே நீங்க வந்து லோக்கல் எலெக்ஷன்ல தான் இருந்தது அடுத்து மக்களுக்கு என்ன பணி செய்யணும் அந்த பணியின் மூலமா ரிசல்ட் எப்படி அப்படி இல்லை திருப்பி கட்சியை வந்து இன்னும் எப்படி பலப்படுத்தணும் அந்த கட்சியில வந்து இதுல இருந்து எப்படி சம்பாதிக்கணும் அவங்களுக்கு எப்படி செலவு பண்ணணும் எப்படி பண அரசியல் பண்ணணும் எப்படி அதிகாரத்தை பயன்படுத்தணும் எங்கெல்லாம் அடக்குமுறையை பயன்படுத்தணும் இதை தேடி 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 அடுத்து அந்த தான் போக்கஸ் பண்ணாங்க உள்ளாட்சி முடிஞ்ச உடனே அடுத்து வந்து அஹ் பாராளுமன்ற எலெக்ஷனை தான் அவங்க டார்கெட் பண்ணி அதுக்குதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஆனா இந்த அரசியல் வந்து இந்த மேடையில் திமுக மக்களை யோசிக்க கூட இல்லை செய்ய இல்லை கூட இல்லை அதுதான் நான் சொல்றேன் இங்க இருக்கக்கூடிய பணத்தை யூட்டிலைஸ் பண்ணி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு உள்ளூர ஒரு அச்சுறுத்தலையும் கொடுக்குறாங்க ஒருவேளை தோற்று விட்டால் ஏன்னா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தீ திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படிங்கறத அவங்க ஜெயிச்சதுல இருந்து வந்துருச்சு ஒரு இடத்துல உள்ளாட்சியிலேயே தோற்ற இடத்துல எல்லாமே அந்த திமுக எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்க இந்த தடவை அவங்க கவனிச்சிருக்காங்க எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு ஆதரவு இல்லையோ அவங்க அவங்களுடைய அடிப்படை வசதியில் கைய வைக்கிறது அவர்களை நிராகரிக்கிறது அவர்களை வேறு விதமாக வந்து ஏதாவது ஒரு டார்ச்சர் பண்றது இதுதான் இவங்களுடைய அரசியல் அதாவது சாதாரண மக்களையும் ஒரு பயமுறுத்துற அரசியல் அந்த அதிகாரத்தை எடுத்து அதை வச்சு ஒரு அழுத்தம் கொடுக்குற அரசியல் இங்க இருக்கக்கூடிய இந்த சட்டத்திலிருந்து இவர்கள் வைத்திருக்கிற பதவியிலிருந்து பொறுப்பிலிருந்து பணத்தை எப்படி கொள்ள வேண்டும்ங்கிற அரசியல் கொள்ளையடித்து அந்த பணத்தை வைத்து அடுத்த தேர்தலுக்கு எப்படி இன்வெஸ்ட் ஒரு மாதிரி அடுத்து எப்படி இன்வெஸ்ட் அரசியல் இதைதான் யோசிப்பாங்க இப்போ இது வரைக்குமே மக்களுக்கு என்ன பணி செஞ்சாங்க மக்களுடைய பணி என்ன இவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அவர்கள் அமைச்சர் முதலமைச்சருங்கிறத மறந்துட்டு ஒரு கட்சி போலவே ஒரு எதிர்கட்சி போலவே அந்த ஆட்சியை பிடிப்பதற்கும் தக்க வைக்க வைப்பதற்குமான ஒரு அரசியல நடக்குதே தவிர ஆட்சி பிடிச்சி யூஸே இல்ல இவங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டுவெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன் பத்தி தான் பேசுறாங்க திட்டங்களை பத்தி பேசல செயல்படுத்தாம விட்டு அவர்களாக கொடுத்த இதை பற்றி பேசல எங்கெல்லாம் அடக்குமுறை செல்வ பெருந்தயா அவர்கள் கோவையில பேசுறாரு எல்லா வாக்குறுதிகளையும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றிட்டாரு இப்ப எதை நிறைவேற்றுறதுன்னு தெரியாம இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தயா அவர்கள் பேசுறாரு ஆமா கோமாளிகளுடைய கூடாரமே திராவிட முன்னேற்ற கழகம் தான் இது மக்களுக்கு என்னைக்கு புரியுங்கிறதா எனக்கு புரியல மக்கள் கிட்ட கடவுள் கொடுத்த ஒரு மகத்தான புரிய வைக்க வேண்டிய இடத்துல யாரு மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம் நாங்க அதை புரிய வச்சுக்கிட்டே தான் இருக்கோம் மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா என்னன்னா திருப்பி இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம விட்டா ஏன்னா அடுத்த இரண்டு வருடங்களுக்கு பதில் சொல்லி ஆகணுமே இவங்களுக்கு ஒரு குடிநீரை நிறுத்திட்டாங்க ஒரு ஒரு கழிப்பிட வசதியை நிறுத்திட்டாங்கல பரவாயில்ல ஒரு கேள்வி எழுப்புறாங்க கடந்த மூன்று ஆண்டு காலமா அண்ணாமலை அவர்கள் பல்வேறு ஊழல் குறித்து கேள்வி எழுப்பினாரு அது சம்பந்தமா எந்த ஒரு ஃபாலோ அப்பும் இல்லையான்னு கேக்குறாங்க ஃபாலோ அப் இல்லைன்னா இது என்ன அப்படியே எடுத்தோம் கொடுத்தோம் பிரச்சனையா என்னைக்குமே நான் அதுதான் இப்பவும் அதுதான் சொல்றேன் இவங்க தமிழகத்துல ஆட்சியில் இருக்காங்க ஆட்சியில் இருந்த உடனே அந்த அதிகார தோனியில தான் அந்த தோனி தான் எல்லாத்துக்கும் மேலமும் இருக்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி இல்லை திமுக எதிர்கட்சியா இருந்தாலுமே கூட அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே அதை ஆராய்ந்து அது சரியான எல்லா தான் அவங்க அணுகுவாங்களே தவிர இவங்க சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியது அண்ணாமலைய ஒரு தலைவரான அண்ணாமலை அவர்களுடைய கடமை அதை சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதுக்கான டைமை தான் அவங்க எடுத்துக்கிறாங்களே தவிர அவங்களை நிராகரிக்கிறதோ அதுல ஒரு மெத்தனை காட்டுறதோ இந்திய அரசு எப்பவுமே கிடையாது ஏன்னா நம்ம தேசத்துல ஊழல் வந்து இத்தனை வருடங்களாக ஒரு அரசியலாகவே கற்பிக்கப்பட்டது தப்பு இல்லைங்கிற அளவுக்கு கொண்டு போயாச்சு மக்களும் அதுக்கு பழகியாச்சு ஒரு மாபெரும் மாற்றம் அதற்கு வந்து வரணும் ஏன்னா எண்ணிக்கை எப்பொழுதுமே இந்த குற்றவர வழக்குகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மிக அதிகம் எல்லா இருந்தும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மாநிலமும் அந்த ஊழல் மலிந்த மாநிலமாகவும் மத்தியில் ஊழலற்ற ஆட்சியையும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய மனதையும் மாத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் நீங்கள் இப்போ சவுத் இந்தியாவில் எடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற கேசஸ் எல்லாம் எடுத்தால் அவங்களுக்கு அந்த அந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட கெப்பாசிட்டி அவங்க அளவு முடியும் ஆரம்பத்திலேயே அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு இடி அதிகாரிகள் சிபிஐ அதிகாரிகள் தலைமையில்தான் ஆலோசனை கூட்டம் நடத்திருக்கு தமிழகத்தில் இருக்கிற இந்த இடி கேசஸ் எல்லாம் வந்து விரைவா நடத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை வழங்கப்பட்டதா சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் உண்மையாது அமித்ஷாஜி மேடையில் யார் கூட பேசினாலும் அதற்கு நீங்கள் ஒரு பிம்பம் கற்பித்து பேசுவீங்க அமித்ஷாஜி அவர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு பேசினாலே ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி பேச இத்தனை நாளும் அவங்க தமிழ்நாட்டை எதிர்பார்க்கலை இப்போவும் கூட தமிழ்நாட்டில் எதிர்பார்த்துருந்தாலுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம் ஏ அப்போது உட்காந்தா தமிழ் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசணும் தமிழ் அம்மா போனாலும் தமிழ்நாட்டை பற்றி அரசியலை பற்றி தான் அவங்க ஏதாவது கேட்கணும் எங்கே போனாலும் வேறு அவங்க மற்ற ஸ்டேட்டெல்லாம் ஸ்டேட் இல்லையா அங்கே வேறு வேலை இல்லையா இல்லையா மத்தியில வேற வேலை இல்லையா அதை பத்தி எல்லாம் பேசுறது இல்லையா இவங்களுக்கு இத தமிழகத்தை பேசுறதே தான் ஒரு வேலையா அவர்களுடைய பத்து வேலைகள்னா திரும்பவும் அதே திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னா நீங்க சொல்ற நீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய திராவிட அரசியலை பார்த்துட்டு அதே பார்வையில நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய அரசியல் நீங்க பாக்காதீங்க பாரதிய ஜனதா கட்சியோட மத்திய மாநில எந்த அரசா இருந்தாலும் ஒரு தடவை அரசு அமைந்து விட்டதுன்னா

பேசி இருக்கலாம் இருக்கலாம் அதுல வந்து தவறும் கிடையாது பேசினாலும் அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது பண்ண நல்லதுதான் நமக்கு நல்லது தமிழகத்திற்கு நல்லது இந்த ஊழல் பெருச்சாளிகள் எல்லாமே அழிக்கப்பட்டாங்கன்னா இந்த தமிழகம் வந்து திருந்தும் அதே மாதிரி இந்த கிணற்று தவளைகளுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அந்த வெளி உலகம் தெரிஞ்சதுன்னா இந்த தமிழகத்தை தாண்டி தேசத்தை நேசிக்கக்கூடிய எண்ணம் வரும் பொழுதுதான் ஒரு ஊழல் இல்லாத கட்சிகள் வந்து அவங்களுக்ு தெரியும் நீங்க கிணற்று தவளை சொல்றீங்க நம்ம தமிழக முதலமைச்சர் செங்கோட்டையில இருந்தே வந்து நாடாளுமன்றத்தை கையாளுவாரு ஆளுவாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க தொகுதி எம்பி ஆராசா வந்து பேசியிருக்காரு நான் தான் அவங்க வாய் ஒன்று தான் சொல்கிறேன் இல்லைங்களா எப்போதுமே திராவிட முன்னேற்றக் கழகம் செய்யாததை நிறைவேற்றாததை ஒரு பக்கம் நாங்கள் செஞ்சிட்டோம் செஞ்சிட்டோம் அதை நிறைவேற்றிட்டோம் இதை நிறைவேற்றிட்டோம் இதை நிறைவேற்றி பொய்ய திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாயிடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அரசியல் அன்று கருணாநிதி அவர்கள் எப்படி வசனம் எழுதி இந்த காட்சியை பிடிச்சாரோ இன்று வரைக்கும் ஏன்னா இப்போது வசனம் எழுதி பிடிக்க முடியாது பேசி தான் வசனம் பேசி தான் இந்த ஆட்சியை தக்க வச்சாலும் பிடித்தாலும் ஆனால் இன்னுமே நம்ம மக்களுக்கு வந்து ஒன்று அந்த வசனத்தில் வந்து மயங்கக்கூடிய மனிதர்களாக இருக்காங்க இவங்க வந்து எதுவுமே இல்லை ஏங்க அவர் சொல்லலாம் தமிழகத்தில் இருந்து தான் அவர் அப்படி இப்படி வரவேற்றாங்க இப்ப நாங்க வந்து இருநூத்தி ஐம்பது கூட்டணியோட இருக்கோம் இந்த வாட்டி நாங்க போடி போடின்னு அப்படின்னு சொல்றதா திரும்பவும் நான் சொல்றேன் இவங்க அவர் அது நெகட்டிவிட்டி பாருங்க அதாவது இவர் என்ன சொல்லணும் என்னன்னா ஏன்னா ராகுல் ராகுல் என்று நாங்கள் எங்களுடைய தலைவனை வரவேற்கலாம் சொல்லலாம் இவர்களுக்கு முதல்ல எந்த யார் தலைவனுங்கிறதுலயே இவங்களுக்கு ஒரு ஒற்றுமை கிடையாது அதனால இவர்களுக்கான ஒரு தலைவனை வந்து வரவேற்பதற்கோ முன்னிறுத்துவதற்கோ அவருக்கு தோணல தலைவரா தோணலை போதிர்கட்சி தலைவரா இருந்தாலுமே எல்லாருமே இத்தனை பேருமே நாங்கள் அத்தனை பேருமே மோடி மோடி என்று மேஜையை தட்டி வரவேற்கும் பொழுது நாங்களும் அதுக்கு ஈக்குவலா மேஜையை தட்டி ராகுல் ராகுல் என்று வரவேற்கணும் அந்த பரந்த மனப்பான்

திங்கிங்க அங்கே போய் நாங்கள் தமிழகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இவர்கள் இவங்க சொல்கிற ஸோ ஸோ ஒர்க் எல்லாத்தையும் வாங்குவோம் இல்லை நாங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கு நாங்கள் ஒரு தூண்டுகோலாக இருப்போம் நாங்கள் இத்தனை பேருமே சேர்ந்து பேசி இவை எல்லாத்தையுமே நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் எங்களுடைய மாநிலங்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் இல்லை இந்த சட்ட விதிகளை நாங்கள் மாற்றுவோம் நாங்கள் இப்படி ஒரு வன்மையான ஒரு சக்தியாக இருப்போம் இந்த திங்கிங்கே வராது எவ்வளோ ஒரு சில்லறத்தனமாக மோடி மோடி என்று வரவேற்றால் நாங்கள் போடி போடி என்று சொல்லுவோம்னா அவருடைய மென்டாலிட்டி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் திமுக ஒரு பான சோத்துக்கு அந்த ஒரு சோறு பதங்கிறது ராசா வந்து ஒரு ஊழல் பெருச்சாளி ஒரு ஊழல் முதலை ஒரு ஊழலுக்கு உலக பெயர் பெற்ற ஒருவன் அந்த ஊழலை வைத்து அதிகாரம் மற்றும் அரசியலை பணமாக்கி அந்த பணத்தை வைத்து வாக்குகளை வாங்கி அதிகாரத்தில் மீண்டும் அமர்ந்து மீண்டும் இந்த சில்லறை தரத்தை தான் போய் பாராளுமன்றம் வரைக்கும் அரங்கேற்றுவாங்க இவர் இங்க தவளை மாதிரி கத்துனாருன்னு பேசுவாரு இவர் போடி போடி என்னு சொல்லுவாங்கன்னு பாப்பாங்க மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலுமே வாக்களிப்பதுக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு த்ரெட்னிங் இருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமானவங்க அவங்களுக்கு இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிக்க தெரியாது நம்ம ஜெயிச்சா வேலை செஞ்சு விட்டுருவோம் இவங்க அப்படி இல்லை எந்த வாக்கு வந்திருக்கு ஓஹோ இந்த தடவை டிஎம்கே விட்டு மத்ததுக்கு போட்டாங்களா போறதை நிறுத்து அது வெளிப்படையாவும் தெரியாது கேட்கவும் முடியாது இருங்க பாப்போம் நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் பாக்குறேன் ஓட்டே போட முடியலைங்க சட்டமன்ற தேர்தல ஒருத்தர் தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் தினம் அன்றாட நடக்கக்கூடிய இந்த ஒரே நாள் ஒரே தேர்தல் அதுக்காக தான் வேணும்னு சொல்லி நாங்க கேட்குறோம் ஏன்னா அன்றாடம் நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணியும் நம்மளுடைய ஒரு காவாய் வசதி ஒரு தண்ணி வசதி ஒரு கரண்ட் வசதி இதெல்லாமே இப்போ இருக்கக்கூடிய யார் வந்து தமிழகத்தாடுறாங்களோ அவங்க கையில தான் இருக்கு இந்த நிலைமையில ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு மாத்தி போட்டதுக்கே எவ்வளோ வார்டுல வந்து அவங்களுக்கு ஓட்டு போடலன்னு எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரியும் திருப்பி இதுக்கும் கூட அப்படி பண்ணா இன்னும் வரக்கூடிய இரண்டு வருடங்கள்ல அவங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்குமா ஏன்னா வார்டு பை வார்டா எல்லாமே லிஸ்ட் வந்துருது கிடைக்க வேண்டிய வந்து இது எல்லாமே கிடைக்காம போயிடும் எதுக்காக ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லி ஓட்டு போட்டவங்க காசை வாங்கிட்டு காசு காசை கொடுத்து நிர்பந்தம் பண்ணி அந்த பைசாக்காக ஓட்டு போட்டவங்கன்ற மக்கள் நிலைமை அப்படி ஆயிப்போச்சு இவ்வளவு அதிகாரம் வந்து அந்த அளவிற்கு வந்து அந்த பணமும் அதிகாரமும் அந்த அளவுக்கு சீரழிச்சு வச்சிருக்குங்கிற நானு மாற்று இந்த அளவுக்கு வச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு மக்களை வந்து அந்த அளவிற்கு யோசிக்க விடாமல் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் இதை மட்டும் எப்படி பரபரப்ப பேசுவாங்க இது வந்து நீங்க சொன்ன மாதிரி மணிப்பூரை பத்தி இங்க வந்து ஒரு வக்கு இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க ஆஹ் இருக்கக்கூடிய மாநிலத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கூட அவங்களுடைய அடிவருடிகள் பேசிட்டு இருக்கிறாங்க இந்த முகமுடிய பத்தி எதுக்கு பேசுறாங்க அவர்களுக்கு வேணுங்கிறது அடுத்த கட்சி குற்றம் சாட்டணும் தான் நம்ம இடத்துல இவங்க அவங்க இத பத்தி திமுகவில் இருக்கக்கூடிய இருநூறு ரூபாய் வாங்கக்கூடிய இந்த திமுகவுடைய அறிவருடிகள் ஏதாவது அதை பற்றி எதாவது நீங்கள் பரப்பிட்டு போது அவங்களோட வேட்டியாராவது உருவிட்டு போனால் கூட அவங்க கேஸ் ஃபெயில் பண்ண மாட்டாங்க இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா முடிவு பண்ணிட்டாங்க நான் இப்படி தான் பண்ணுவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு பொதுப்படையான சிந்தனைவாதிகள் ஒரு பொதுப்படியானவர்கள் யாருமே கிடையாது ஒரு காலத்தில் எப்படி சினிமாவை வைத்து இந்த ஆட்சியை பிடித்தார்களோ அதே மாதிரி இப்போவும் கூட கரெக்டாக பாருங்கள் கலைஞர் டிவி எல்லாம் கொடுத்தது சன் டிவி எல்லாம் வந்தது மக்களுடைய மனசுக்கு மனசுக்குள்ளே போய் ஆக்கிரமிச்சுது வேணுங்கிற அளவுக்கெல்லாம் திணிச்சது மிகப்பெரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் நிக நிகழக்கூடிய நிகழ்வுகள் பெரிய நிகழ்வுகளை கூட கட்சி சார்ந்து ஒளிபரப்பக்கூடிய சேனல் எல்லாமே இன்னுமே கேவலமா இருக்கு மீடியான்னு சொல்லிட்டு அதை நம்ம தினம் தினம் பாக்குறோம் அதெல்லாம் கவுண்டர் பண்ணதுதான் அண்ணாமலை அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வரைக்கும் சேனல் எல்லாத்துலயுமே ஓஹோ இந்த மாதிரி கட்சி சார்ந்த சேனல்கள் மத்திய பொறுப்பு பொறுப்பேற்றிருக்க எரமுருகன் அவர்கள் சென்னைக்கு வந்தவொடனே ஒரு எச்சரிக்கையா சொல்றாரோ இன்ஃபர்மேஷன் இது தெரிஞ்ச அதாவது மக்களை வந்து ஒரு கிணற்று தவலையா வச்சு வந்து நம்ப வைக்கிற அளவுக்கு எப்படின்னா முதல்ல சினிமாவில் வசனங்கள்ல ஆரம்பிச்சு சினிமாவில் ஆரம்பிச்சு டிவி வீட்டுக்கு கொடுத்து பின்னாடி கேபிள் கனெக்ஷன் எல்லாத்தையும் கையில் வச்சு மூணு நாலு சேனல்ல வந்து அப்படியே அவங்கள வந்து நிராகரிக்க முடியாத ஒரு அதிகார சக்தியா இந்த இன்ஃபர்மேஷன் இதுல உள்ள வந்துட்டாங்க உள்ள வந்து அதை தான் பரப்புறாங்க இப்போ அடுத்த ஆப்ஷன்ஸ் என்னன்னா நம்மளுடைய ஊடகங்கள் எல்லா இடத்துலயுமே எல்லார் கையிலும் இப்போ மொபைலில் இருக்கு எல்லாருமே பார்க்குறாங்க என்னென்ன சின்ன சின்ன வகையில மக்களுடைய மனதுக்கு சென்று சேருதோ அவங்க ஆல்ரெடி அவங்க பண்ண அந்த அந்த வழியிலிருந்து அவங்க தவறாம அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர இப்படி குதிரைக்கு கட்டிவிட்ட கடிவாளம் திராவிட முன்னேற்ற அப்படியே பொதிந்து கிடைக்கின்ற ஊழலையும் சரி இதையும் சொல்ல மாட்டாங்க மற்றது ஒரு பிம்பத்தை அப்படியே கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க சட்டமன்ற மாறினால் மாறினாலன்றி மாறாது இது இந்த அவலங்கள் எல்லாமே மாறாது சட்டமன்ற தேர்தல தான் மக்கள் மாறுவாங்க ஏன்னா சட்டமன்ற தேர்தல்ல மாறிட்டாங்கன்னா பர்சனலாக அவங்களுக்கு எந்த ஒரு ரிவென்ஜும் யாரும் எடுக்க முடியாதுங்கிறதுனால சட்டமன்ற தேர்தலில் மாறணும் மற்ற தேர்தலில் இந்த மாதிரியான முன்பின் வருவது வந்து ஒரு சகஜமாக தான் நானும் பார்க்குறேன் இன்னொன்று என்னன்னா நீங்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க நான் கேட்குறேன் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டிட்டு தனித்து போட்டிட்டு அதாவது பெரும்பான்மையான அதிமுக போன்ற திராவிட கட்சிகளோட சேராமல் போட்டிட்டு பனிரெண்டு சதவீதம் வாக்கு வாங்குனது உங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரணமா போச்சா இல்ல நான்கரை லட்சம் மக்கள் அண்ணாமலைக்கு வாக்களித்த வாக்குகள் எல்லாமே உங்க கணக்குக்கு வரலையா திமுகவோட சரித்திரத்தை எடுத்து நீங்க பாருங்க அவங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து எந்த அளவுக்கு தான் இப்ப இடைத்தேர்தல வந்து பாஜ பாமகவை நிறுத்தி அதிமுகவை நிப்பாட்ட விடாம பாஜக தலைமை பேசுனதா சொல்லிட்டு ஒரு செய்தி எங்களுக்கு வேற வேலை இல்லையா நான் கேட்கிறேன் ஏங்க அந்த என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அங்க இருக்கக்கூடிய அத்தனை மந்திரிகளும் அத்தனை கட்சியும் எப்பாரு தமிழ்நாட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு அண்ணாமலே இருக்கிறாருங்க இந்த தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவருக்கு முடிவெடுக்க தெரியும் அந்த இடத்துல வந்து இப்ப இருக்க இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஆல்ரெடி நின்னவர் நல்ல வாக்கு வாங்கினவரு எங்களோட கூட்டணியில இருக்கிறாங்க அவர் அங்க இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பார்த்து பா பாமக நிற்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவெடுக்கிறாங்க அவங்க நிற்கிறாங்க அதிமுக அது அவங்களுடைய டிசிஷனு நாங்கள் எதுக்கு அங்கேருந்து இருந்து அதிமுகவுக்கு நீங்கள் வந்து இருக்கணும் எங்களை கேட்டு தான் அதிமுக செயல்படுதல் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து அதையே ஏன் வந்து இந்த மீடியாஸ் எல்லாம் வந்து தேவையில்லாமல் ஏன் அவர் தலைவர் இல்லையா எடப்பாடி அவர்கள் வந்து அதிமுகவோட தலைவர் இல்லையா அவருக்கு செல்ஃப் டிசிஷன் எடுக்க தெரியாதா பாராளுமன்ற தேர்தலையே தனித்த போட்டியிடணும்னு டிசிஷன் எடுத்தவங்க இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடணும் டெசிஷன் எடுக்க முடியாதா அதுக்கும் கூட தனியா இருந்தும் கூட இந்த அளவிற்கு தேர்தலில் தனித்து நின்ற இந்த அளவிற்கு ரிசல்ட் வாங்கி இவ்வளோ ஆனாலும் கூட அதிமுக அளிக்கலாம் அதுக்கு பாஜகவை குற்றம் சாட்டுவீங்களா பாரதிய ஜனதா கட்சி தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பீங்களா எல்லா கட்சிகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பிஜேபி தான் ரீசனா நான் திரும்ப இன்னும் ஒரு அறுதிட்டு சொல்றேங்க எங்களுடைய கட்சி மக்களுக்கான கட்சி ஒரு முறை நம்பி வாக்களித்த மக்களுக்கு எப்பொழுதுமே நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருக்கிற கட்சி மக்களுக்கான கட்சின்னு சொல்றீங்க கூட்டணி கட்சியில இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காரு தமிழகத்திற்கு நீட் தேர்வு வேண்டாம் ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருக்காரு பாஜக நிறைவேற்றுவோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம் அது அவர்களுடைய கோரிக்கை ஓகே பாரதிய ஜனதா கட்சிங்கிறது கட்சி கிடையாது இப்போ அரசியல் அமைப்புல அமர்ந்து கொண்டிருக்கிற ஆட்சி இங்க பொறுத்த மட்டும் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் ஆலோசிப்பார்கள் அமல்படுத்த முடியுமா முடியவில்லையா அப்படிங்கிறது மக்களுடைய நம்மளுடைய அரசாட்சியினுடைய தேவை இப்போ இருக்கக்கூடிய அவசியம் இதை பார்த்துதான் முடிவெடுக்க முடியும் நீட்டுக்கு வந்து நீங்க ஏங்க ஒரு அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறார் எங்களுடைய கூட்டணி கட்சி ஏற்கனவே மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்திருக்கேன் அதோடைய பின்விளைவுகள் என்னன்னு எனக்கு தெரியும் கோச்சிங் நிறுவனங்கள்ல எல்லாம் வந்து இது இதனால வந்து பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறாரு இதற்கு முன்னாடி ஸ்கூல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க அவர் வந்து எங்களுடைய கூட்டணி கட்சி தான் அவர் அவருக்கான ஒரு 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 நல்ல இது வச்சிருக்கிறாரு ஒரு நல்ல தலைவர் நாங்க வந்து நீங்க இங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளுக்காக எல்லாம் பேச முடியாது அது யாரா இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு கடைகோடி தொண்டரா இருந்தாலும் கூட தேசத்துடைய ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வளர்ச்சி அதுல அடங்கி இருக்கின்ற நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி என்று எல்லாத்தையுமே வந்து தான் நம்ம சிந்திக்க முடியும் ஏன்னா நாங்க தேசத்தை தேசமா பாக்குறோம் அப்படிதான் பார்க்கணும்னு கூட மக்கள்கிட்டையும் நாங்க கேக்குறோம் அது ஒரு தைரியம் நம் தேசம் என்பது நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு தைரியம் திறமை வேறு மனப்பாடம் வேறு இது வேறு அது மீட்டுங்கிறது இது தேவை எங்களை பொறுத்த மட்டும் நீட் என்பது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸுங்கிறது தேவை ஆனா நீங்க வந்து இப்போ நீட்டு வேண்டாம் நீட் வேண்டாம் நீட்டு வேண்டாம் நீங்களே நீங்கள் இப்போ கடந்த வரலாறு நீங்கள் நீங்க எடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் மார்க் வா இப்போ ஃபஸ்ட் மார்க் வாங்கின எல்லாருமே போயிருக்காங்களா எம்பிபிஎஸ் காலேஜுக்கு காசு இருக்கிறவங்க தான் போயிருக்காங்க இவங்களுக்கு பிஸ்னஸ் போச்சு திரும்ப திரும்ப தான் சொல்கிறோம் இவங்களுக்கு பிஸ்னஸ் போச்சு ஸ்கூல்ஸுக்கான பிஸ்னஸ் போச்சு எல்லா ஸ்கூல்ஸுமே எல்லா திராவிட பொலிட்டீஷியன்ஸ் கையில் தான் இருக்கு காலேஜஸ்க்கான பிஸ்னஸ் போச்சு அதுவும் இந்த திராவிட ஆளுமைகள் கைகளில் தான் இருக்குது இவங்களுக்கு பிஸ்னஸ் போச்சு அதனால் புலம்புறாங்களே தவிர இப்போ என்னுடைய மாவட்டத்தில் நீட்டு வந்ததுக்கப்புறம் தான் நிறைய டாக்டர்ஸ் உருவாக இருக்கிறாங்க கண் கூட நம்ம பார்க்குறோம் ஏழை வீட்டு மாணவனும் கூட அந்த அந்த டேலண்ட் இருக்கிற பையனாக இருந்தால் பியூட்டிஃபுல்லாக நீட்டை கிளியர் பண்ணிட்டு வந்துடுறான் இருபத்தி நாலு மணி நேரமும் அப்படியே இந்த பிராய்லர் கோழி மாதிரி படிக்க வச்சு நீட்டெல்லாம் எழுத முடியாது தான் நீட்டுங்கிறது என்னுடைய இறுதியான கேள்வி உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ஒரு கவலையை தெரிவிச்சிருக்காரு நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு நான்வெஜ்ஜே போட மாட்டேங்கிறாங்க ஆர்எஸ்எஸ் கூடாரமாக மாறிடுச்சு மீனும் முட்டையும் மட்டும் தான் எங்களுக்கு இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கவலையை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு பெண்களை பற்றி விமர்சிப்பதிலையும் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதுதான் ஃபஸ்ட் இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து ஏதோ பெண்ண பெண்ணடைமையிலிருந்து வெளியில் கொண்டு வந்துட்டோம் சரிங்களா கௌரவமாக இருக்கிறவுடைய பெண்களை வந்து நடுத்தருவுக்கு கொண்டு வர்ற அளவுக்கு தான் இவங்களுடைய இந்த பெண் சுதந்திரமெல்லாம் இருக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிற மாதிரி அதாவது அறிவு அவர்களுடைய ஆற்றல் அவர்களுடைய திறன் அவர்களுடைய சிந்தனை இதெல்லாம் விட்டுருவாங்க அவங்களுடைய உடை அவர்களுடைய கர்ப்பப்பையை அகற்றி விட்டு போய்விடுங்கன்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு மேற்கத்திய தோரணையிலேயே தான் அது இருக்கும் எப்பவுமே நம்ம வந்து தமிழில் என்ன சொல்லுவோம்னா எப்போ வந்து வயிற்றுக்கு இய்யப்படும் செவிக்கு உணவில்லாத பொழுது வயிற்றுக்கு இய்யப்படும்ங்கிறது நம்மளுடைய பாரதிய சிந்தனை நம்மை பொறுத்த மட்டும் அறிவு ஞானம் ஆற்றல் சமூகம் அதனுடைய ஏற்றம் இந்த மாதிரியான திங்க் இவங்க அப்படி இல்லை உடைகின்ற உடுக்கின்ற உடை உணவு இந்த அவர்களுடைய அப்பியரன்ஸ் இந்த மாதிரியான சிந்தனை அந்த மேற்க மேற்கத்திய சிந்தனைங்கிறது அதுதான் ரொம்ப வந்து மெட்டீரியலைஸ்டாக தான் திங்க் பண்ணுவாங்க இப்போவும் மேடைய மோடி மோடினு அவங்க தட்டினா நாங்கள் இரநூத்தம்பது பேரும் சேர்ந்து போடி போடின்னு தட்டுவோம்னு தான் கற்பனை பண்ணுறாரு அதே சில்றத்தனமாக தான் பாராளுமன்றத்துக்கு என்னத்துக்கு போகணும் ஏன் மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க அங்கே போய் அவங்களுடைய பணி என்ன அதை விட்டுட்டாங்க அவருக்கு அங்க சாப்பாடு எப்படி என்னத்தை சாப்பாடு போட்டாங்க என்ன சாப்பாடு போடலை ஆனால் போறாத காலம் என்னன்னா இவர்களை எல்லாமே மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களே ஒரு தனிப்பட்ட முறையில் என்னுடைய கட்சியை தாண்டி ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்ப தலைவியா நாளை வந்து நம்மளுடைய சந்ததிகள் எல்லாமே இந்த சமூகத்துல வந்து ஒரு நல்ல சமூகத்துல வாழணுங்கிற ஒரு அக்கறை உள்ள ஒரு தலைவியா இவர்களெல்லாம் எப்படி தலைவர்களாக மக்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்கிற ஒரு பெரிய கேள்வி இல்லை சாப்பிட்றதையும் சிலடத்தனமாக பேசுகிறதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ஊழலில் பேர் போனவங்க இவங்கள வந்து தலைவர்களாக வந்தது குறிப்பாக என்ன மாதிரி இருந்து வந்தவங்களுக்கு ஒரு பெருமை அவமானம் ஏன்னா இவரை தான் சொல்லணும் அவங்க பாராளுமன்ற உறுப்பினர் யாருன்னு கேட்டால் திருப்பி திருப்பி இவரை தான் சொல்லணும் இவர் கேன்டீனுக்கு சாப்பாடு போற சாப்பிட போகிறவர் பிரதம மந்திரிக்கிட்ட திட்டங்களை வகுக்காமல் திட்டப்போறவர் ஏ இப்போவே அந்த கற்பனையில் மிதந்துக்கிட்டு இருக்கிறாரு இவ்வளோ சில்லரத்தனமானவர் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் எல்லாமே மக்கள் எல்லாமே தள்ளி விட்டுட்டாங்கிறது தான்